வணக்கம் இதுவும் இருக்கீங்க பயங்கரமான தரமான ப்ரொமோ த்ரீ வந்துருச்சு இன்னுங்க அது உங்கள ப்ரொமோ த்ரீ வந்துருச்சு நாங்க பார்க்கல அப்படி கேட்டேன் நான் பார்த்துட்டேன் அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வந்து ப்ரோ ப்ரொமோ போட்டாங்க மாசம் இருக்கு அதை பார்த்து ரிவியூ கொடுங்க அப்படின்னு சொன்ன அலைஞ்சு பார்த்து தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயவர்மா வரும்போது பயங்கரமான தரமான சம்பவம் பண்ணுறாப்புல அதைத்தான் கமல் அவர்கள் இரண்டாவது ப்ரொமோவில் வந்து சொல்லியிருக்காப்புல வந்தவனே அவரோட விளையாட்டை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு எல்லாரும் மூஞ்சி மாதிரி இருந்தது அந்த உண்டான ரீசன் இங்கே வந்து இந்த ப்ரொமோ தேர்டில் வருது மாசா இருக்குது பக்கா மாசம் இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் ஒரு பயங்கரமான வருத்தம் என்னென்னா ஓட்டே போடாமல் இவரை நாங்கள் வெளியமிச்சோம் இவர் திரும்ப வராரு ஆனால் நாங்கள் பிரதீப்க்கு அதிகப்படியான ஓட்டை போட்டோம் அவர் இன்னுமே வெளியே இருக்கார் இது என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க எல்லா விதத்துலேயுமே பிரதீப் கனெக்ட் ஆயிருக்காரு அதுதான் இங்கே ஒரு வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த பிக் பாஸ் கேமில் ஒருத்தர் வெளியே போயும் இவ்வளோ வாரங்கள் ஆகியும் அந்த நேம் அழியாமல் இருக்குன்னா அது கண்டிப்பாக பிரதிப்போட நேம் மட்டும்தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வடித்தாவையும் ஒருத்தங்க வந்து தாக்கியிருக்காங்க இருக்கு அதுக்கு காரணம் பிரதீப் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஃபைல் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள என்ட்ரி மாசா கொடுக்குறப்பில் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய்ட்டு வரவேற்கிறாங்க ஹாப்பியாக இருக்காங்க ஹாப்பியாக இல்லைனா அர்ச்சனா மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன யாருமே வந்து ஒழுங்காக வரவேற்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜாலிக்கு தான் போய்ட்டு வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சுற்றியல் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அங்கே வந்து டைல்ஸ் அந்த டைல்ஸில் வந்து அவங்க உங்களுடைய ஃபேஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லி பிரேக் பண்ணோம் இந்த விஷயம் அவங்க பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு பயங்கரமாக வச்சு செய்கிறாருங்க அதில் ஃபஸ்ட்டே வந்து மணி மாயா கூல் சுரேஷ் அவங்க டைல்ஸில் உடைக்கிறாரு பட் அவங்களோட ரீசனை காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியும் வந்துட்டு தினேஷ் அர்ச்சனா விசித்ரா இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இங்கே அவர் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தது இந்த ப்ரொமோவில் காமிச்சாங்கன்னா டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் நீங்கள் எப்படி அந்த மாஸ்க்கை கொடுத்தா போட்டிப்பீங்களான்னு பயங்கரமான பங்கமான கேள்வி அவர் மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு அன்னைக்கு எவ்வளோ பேச்சு பேசினார் இதை வந்துட்டு உங்கள் முன்னாடி காமிச்சா ஓகே ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு அதுலேருந்து தான் இந்த சரவணம் விக்ரம் மேலே எல்லாேருக்குமே காண்டாக இருந்துச்சு ஸோ இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறாரு அதேமாதிரி டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி சொல்லியிருப்பாங்க அதை இவரும் பார்த்துருக்காரு போல இருக்குது அதை வந்து அங்கே சொல்லி செய்கிறாரு அதுக்கப்புறம் கிட்ட என்ன சொல்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான் அதை நான் செய்வேன்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது அது கேம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் அதுக்கப்புறம் பூர்ணிமா எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தான் அவங்க கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் கேட்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச உடைக்கிறாரு அதாவது டல் அதுக்கப்புறம் ஜோவிகா யூ ஆர் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி மொத்தமாக முடிச்சிடுறாப்பில் நிக்சன் வந்து செம்மையாக மாசா மாசாக கலாக்கிறார் என்னன்னா நிக்சன் உங்ககிட்டே இருக்கிற எந்த குவாலிட்டியை நான் பிரேக் பண்ணணும் எந்த குவாலிட்டி குவாலிட்டினாவே அது ஒரு நல்ல குவாலிட்டி அவ்வளோ சொல்லுவாங்களே எந்த குவாலிட்டி நான் பிரேக் பண்ணனா நீ போய் சொல்கிறதப்பில் அவருக்கு மூஞ்சி மாறிப்போச்சு இது நான் போய் சொல்கிறேன் ஹரிச்சந்திர பரம்பலேருந்து வந்தால் நான் போய் சொல்கிறான் என்ன பார்த்தா நீங்கள் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சியே மாறிப்போச்சு அவர் எதை சொல்கிறார் நினைக்கிறேன்னா இது எல்லாமே வினுஷாக்கு தெரியும் நான் வினுஷாக்கிட்ட தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை போய் பேசியிருப்பார் தெரியுங்களா அதை தான் அங்கே வந்து மீன் பண்ணுற நினைக்கிறேன் இந்த விஷயங்களை வினுஷா வராதனால வினுஷா சார்பாக இவர் சொன்னார்னா பயங்கர மாதம் இருக்கும் சரிங்களா அதே மெஷனுக்கு வந்து சரியான நோஸ் கட்டாக இருக்கும் இதை கமல் அவர்கள் தான் கேட்கல இவராவது கேட்கட்டுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த வயலுக்கா ரெண்டில் விஜயவர்மா பண்ண சம்பவத்தை ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் விஜயவரம உள்ளே இருக்கிற டைமில் பிரதிப்பு யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் பாய் நண்பர்களே